இப்போ நம்ம ஒரு குரங்காட்டம் பார்க்கலாம். அதுதான் மங்கி அக்ரோபேட். இதுக்கு தேவை பெண்ட் ஸ்ட்ரா, வெள்ளை ஸ்ட்ரா, அது இல்லாமல் ஒரு அட்டையில் குரங்கு வரைஞ்சி அதை கத்திரிச்சு எடுத்துருக்கணும். இந்த பெண்ட் ஸ்ட்ரா இது மாதிரி திருகினோம்னாக்க ஒரு பக்கம் திருகினோம்னா இன்னொரு பக்கம் தானாக சுற்றும். அதனால தான் இது உபயோகிக்க போகிறோம். இந்த அட்டையில் வரைஞ்சிருக்கிற குரங்கு பொம்மையை மஞ்சள் கலர் ஸ்ட்ராவில் இது மாதிரி ஒட்டி செலோடேப் போட்டு ஒட்டி இந்த மஞ்சள் ஸ்ட்ரா நீல ஸ்ட்ரா உள்ளே நுழைக்கணும். இது ரெண்டு பக்கமும் நுழைச்சி இது மாதிரி இதோட ஊஞ்சலாட்டம் ஆகிடுறது. இப்போ நம்ம இந்த கீழே நீல ஸ்ட்ரா பிடிச்சி திருகினோம்னாக்க அது ஸ்ப்ரிங்கினால் மேலே குரங்கு பொம்மை ஒரு சுற்று சுற்றிட்டு வருது பாருங்கள். இத்தையே நம்ம கொஞ்சம் மாற்றி கூட பண்ணலாம். அதுக்கு தேவை ஒரு பால் பாயிண்ட் பென்னோட ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கால் இப்போ நம்ம ரெண்டு ஸ்ட்ராவையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். நீல ஸ்ட்ராவில் வந்து ஸ்ப்ரிங் அதுலேயே இருந்தது, பட் இப்போது நம்ம ஸ்ப்ரிங்கு போட்டு இந்த ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து திரும்பியும் திருகினோம்னாக்க இந்த குரங்கு பொம்மை மேலே கீழும் குதிக்கிறது. இதுதான் மங்கி அக்ரோபேட். நாள் முழுக்க பசங்க வச்சுன்னு விளையாடும்.